என்று மினிமல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியமன் இளங்கோவன். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது திருச்சியில் இருக்குது. ஸோ அதனுடைய யூஜிசி அப்ரூவ்டு கிடச்சி அது 2025 வரைக்கும் அதுக்கான அட்மிஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷலாகவே சொல்லப்போனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாம். நீங்கள் டிகிரி படிக்கிறதுனா வருஷத்தில் ஒரு எக்ஸாம்னா 3 வருஷத்துக்கு 3 எக்ஸாம் தான். பிஜி படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா 2 வருஷம் 2 தடவை எக்ஸாம் எழுதுனா போதும். ஸோ ஈஸியஸ்ட் ப்ராசஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நான் உங்கள் இனியமனிலிருந்து. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து முக்கியமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வருடந்தோறும் ஒரு தடவை தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ அட்மிஷன் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் மேவில் நடக்கும். இப்போ அட்மிஷன் பண்ணாக்கா அடுத்து நெக்ஸ்ட் டிசம்பர் நடக்கும். எந்த அட்மிஷன்ஸ் பண்ணுறாங்களோ அதில் 10வது மாதம் அல்லது 8வது 9வது மாதத்தில் எக்ஸாம் நடக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அட்மிஷன் அந்த மாதிரி ரொட்டேஷன் வகையில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா மே மாதம் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஐடி கார்டு புக்கு எல்லாமே யூனிவர்சிட்டிஸ்லேருந்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் எழுதணும். காலேஜ் எக்ஸாமினேஷன் எங்கே ஒரு காலேஜில் ஸ்கூல்லேயே போடுவாங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துல சொல்லுவோமோ அந்த இடத்துல அந்த ஸ்டடி சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் போட்டு அங்கேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ எளிமையான முறையில் டிகிரி படிக்கணுங்கிறதுல பாரதிதாசன் யூனிவர்சிட்டி நிறைய பேர் வந்து அங்கே ஜாயின் பண்ணி நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக கூப்பிடுங்க. என்னென்ன கோர்சஸ் இருக்கிறதுங்கிறது ஹைலைட் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். பிஏ தமிழ் இருக்குது, பிலிட் இருக்குது, பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே போல் பிகாம் எடுத்திங்கன்னா காமர்ஸில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது, பேங்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிபிஏவில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது. பிஎஸ்சி எடுத்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இது எல்லாமே வந்து நமக்கு பிஎஸ்சியில் இருக்குது. பிசிஏ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3வது ஆண்டு படிப்பு அதுவும் இருக்குது, பிஎல் லைப்ரரி சயின்ஸ் இருக்குது. அதே போல் எம்ஏ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தமிழ் இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. எம்காம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பேங்க் மேனேஜ்மெண்ட், எம்காமில் ஜென்ரல் இருக்குது, எம்காம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. எம்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதே போல் ஜாகிரஃபி இருக்குங்க, எம்ஹெச்ஆர்எம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஈஸியாக அட்மிஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவுறோம். ஏன்னா எல்எஸ்சி சென்டர் நாங்கள் வந்து லேர்னிங் சப்போர்ட்டிங் சென்டராக இருந்து உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தருவோம். உங்களுக்கு எல்லா கைடும் பண்ணுவோம். யூனிவர்சிட்டிலேருந்து ஐடி கார்டு புக் எல்லாமே வாங்கி தருவோம். ஸோ இந்த ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா 9943866711 கால் பண்ணுங்கள். உங்களோடு பேசுவதற்கு நான் வந்து காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த கால் பண்ணுறதுக்கான நம்பர் தான் இது. தாராளமாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு உடனடி அட்மிஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் அட்மிஷன் பண்ணுறதுக்கான க்ளோசிங் டேட் வரப்போகுது. ஸோ அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாமுங்கிறது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பெஸ்ட்டு. யூஜிசி அப்ரூவ்டு. இதை வச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி மேத்தஸ் படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ரெகுலர் காலேஜ் படிக்கலாம், உங்களுக்கு ஏஜ் வந்து கம்மியாக இருந்தால். அதே போல் நீங்கள் எம்எஸ்சி வந்து படிச்சிங்கன்னா எம்ஃபில் படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி உண்டு. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கரஸ்பாண்டன்ஸில் டிஸ்டன்ஸில் படித்தாக்கா எலிஜிபிலிட்டி இல்லைங்கிறது வந்து பரவலாக ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே எலிஜிபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் வேலை வாய்ப்புக்கு போகலாம். இன்டர்நேஷனல் லெவலில் எங்கே வேலை வாய்ப்புக்கு போகிறதா தான் இந்த சர்டிஃபிகேட் காமிச்சா செல்லும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நின்றும் இனியவன்.